சென்னை பட்டினப்பாக்கத்தில் வீட்டு வசதி வாரியத்தின் அரசு ஊழியர் வாடகை குடியிருப்பு வளாகம் இடிக்கப்பட்டது. ஆனால் அந்த இடம் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமானது அல்ல என்றும், அது ஏழை மக்களின் வீட்டு வசதிக்காக தனிநபர் ஒருவர் தானமாக கொடுத்த நிலம் என்றும் கூறப்படுகிறது. அதை தவிர்த்து ஆவணத்தை மறைத்தும் ஆவணத்தை மாற்றி அமைத்தும் சர்வதேச அளவில் வணிக வளாகம் கட்டுவதற்கு திமுக அரசு முயற்சித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.